हेलो फ्रेंड्स इनकी नम्बर वीडियो प्रेग्नेंट लेडीज को हीमोग्लोबिन ஏறிறதுக்கான மூணு அற்புதமான ஃபுட்ஸ் பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் ஏறுறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்னு சொல்ல போகிறேன் இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் இது வரைக்கும் நீங்கள் கன்சீவ் ஆகலை அப்படின்னு இருந்ததுன்னா இப்போவே உங்கள் ஹீமோக்ளோபின் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் ஏறுற ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறாது அதனால நம்ம வந்து கல்யாணம் ஆன உடனேயோ இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் வந்து நல்ல ஹீமோக்ளோபின் ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அது லேஸில் டக்குன்னு குறையாது அதனால உங்களுக்கு அது வந்து நீங்கள் கன்சீவ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி கன்சீவ் ஆகிட்டீங்க உங்களுக்கு ஹீமோக்ளோபின் டக்குன்னு ஏற மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபுட்டு டேட்ஸ் டேட்ஸ் வந்து கன்சீவான லேடிஸ்னு மட்டும் இல்லாமல் யார் வேணால் சாப்பிடலாம் நீங்கள் பால் கொடுக்குற அம்மாவாக இருந்தாலும் சாப்பிடலாம் இல்லை ஸ்கூல் போகிற பசங்க யாருக்கு வேணால் இது கொடுக்கலாம் கொடுத்தா நல்லா ஹீமோக்ளோபின் ஏறும் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை வந்து நீங்கள் கன்சீவ் ஆகும்போது டெய்லி ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நேச்சுரலி நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எடுக்கும்போது மட்டும் டாக்டர் கிட்டே கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இப்போ நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து கொண்டக்கடலை சத்துன்னு சொல்லிட்டு வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி வச்சுருக்குறாங்க அதில் அவ்வளோவா சத்து இல்லைங்க இது சாப்பிட்டு உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ் கிடையாது அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கருப்பு கொண்டக்கடலை வாங்கிக்கோங்க இதை நல்லா ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்மனால ஊற வச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா ஊற வச்சுட்டு முளைக்கட்டை வச்சு அதையும் நீங்கள் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ரத்தம் ஊறும் இது வந்து உங்கள் பசங்க யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா கூட நீங்கள் இதை அடிக்கடி கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஊற வச்சு வெறும் பச்சை கொண்டக்கடலையே அப்படி கொடுங்க அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது கன்சீவான லேடிஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா செமிக்கும் உங்களுக்கு அதில் உள்ள சத்தும் கிடைக்கும் அப்புறம் என்னென்னா சுண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் நம்மளே நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து லேடிஸ்க்கு ஒரு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து சத்து இருக்குது இந்த சுண்டக்காய் வத்தலை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா நல்லெண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துட்டு அது நீங்கள் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் ஏறும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் பூச்சி இருந்தாலும் அது வந்து போயிடும் சரி வயிற்று பூச்சிக்கு மட்டும் இதை மருந்தாக எடுத்துக்கிறவங்க எப்படி எடுத்துக்கணும்னா இது வந்து கன்சீவ் ஆகிற லேடிஸ்க்கு இல்லை நார்மல் பீப்புள் எப்படி இதை எடுத்துக்கலாம்னா விடிய காலையில் வெறும் வயிற்றில் இதை வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அதை ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வயிற்று பூச்சி எல்லாமே போயிடும் ஸோ இந்த மூணு ஃபுட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போகையும் வேறையும் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது அது என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்